ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஎஸ் பிதா ஃபார்ம். ஓகே, நம்ம என்ன பார்க்க போனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் கிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல் பார்க்க போகிற உயிரினால் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஃபிஷஸ். நம்ம சேனல் பேர்லேயே வந்து ஃபிஷ் இருக்கும், பிஎஸ் பிதா ஃபார்ம். நம்மளோட சேனல்லே வந்து ஃபிஷஸ்க்காக தான் உருவாக்கப்பட்டது. ஓகே, நம்ம அவங்க சில்ட்ரன்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கோல்ட் ஃபிஷ், ஏஞ்சல்ஸ்லாம் எல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கானதில்ல, நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேத்தா, கப்பி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிற உயிரினம் வந்து டாக்ஸ். டாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு உயிரினம் தான். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு வந்து டாக்ஸில் வந்து கோல்டன் ரெட்ரீவர், லேப்ரடார் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து குட். ஏன்னா வந்து இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஹார்ம் இல்லை. நீங்கள் இதுவே ஸ்மால் பிரீட்ஸ் கொடுக்கலாம். என்ன தான் வந்து அவங்க சில்ட்ரன் அது கூட போய் ரொம்ப கசாராக விளாண்டாங்கன்னா, அதாவது ரொம்ப ஹார்டாக விளாண்டாங்கன்னா அது அவங்களுக்கு கடிச்சிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற உயிரினம் வந்து கேட்ஸ். கேட்ஸ் வந்து ரொம்ப லேசியான க்ரீச்சர்ஸ்லேயே சொல்லலாம். இது வந்து யானை வந்து ரொம்ப லேசியாக தான் இருக்கும் எப்பயுமே. அதனால் வந்து அவங்க கிட்ஸ் கூட ஓடி அடியெலாம் விளாட முடியாது. இதனால் இது வந்து சோஃபாலேயே உட்காந்துருக்கும். அவங்க கிட்ஸை வந்து அது கூட வந்து சும்மா தடவி கொடுத்து விளாடலாம், அது கூட தூங்கலாம். என்னென்னா வந்து இது ஃபர் ரொம்ப பறக்கும். ஓகே, அதுவும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து மந்த்லி டுவாய்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் நகை வட்டி வருது கம்பல்சரி, இல்லாட்டி வந்து உங்கள் பிள்ளைங்களை ஹார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேம்சர்ஸ். ஹேம்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு. ஓகே, ஹேம்சர்ஸ் வந்து நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு ஹேம்சருக்கு மைனஸ்னால் என்னன்னா வந்து ஹேம்சர் வந்து அதை பிடிச்சவங்க சில்ட்ரன் வந்து அதனால் வந்து ஹேம் கடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உங்கள் சில்ட்ரன் வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுவும் இதோட ஃபீடிங்லாம் ரொம்ப சிம்பிள், நீங்கள் உங்கள் சில்ட்ரனே செய்யலாம் அதெல்லாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது கினி பிக். கினி பிக்னால் வந்து நீங்கள் பிக்னு நினச்சிக்காது, அதாவது பன்றின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி. இது வந்து என்னென்னா முயல்கும் ஹெம்ஸ்டருக்கும் க்ராஸ் பண்ணி உருவாகிற ஒரு ப்ரீடு. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் வளர்க்குறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவும் வந்து ஹெம்ஸ்டர் மாதிரியே ஒரு பிரச்சனை தான். அமுக்குனால் செத்து போயிடும், இல்லாட்டி கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வித் திஸ் வீடியோ. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.